السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا الله ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற ஜும்மாவுடைய இபாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமறை குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியான ஹதீஸுகள் அடங்கிய உபதேசங்கள் நமக்கு ஏராளம் ஏராளம் கிடைத்து வருகின்றன. பொதுவாக நம்முடைய அன்றாட நாட்களில் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரை ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துகளும் ஏராளமான ஹதீஸுகளும் நமக்கு சமூக வலைதளங்களின் வாயிலாக, புத்தகங்களின் வாயிலாக, மற்ற மனிதர்களின் வாயிலாக எங்கு பார்த்தாலும் நமக்கு அந்த உபதேசங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு காலையில் எழுந்து என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியை நான் ஓப்பன் பண்ணினேன் என்றால் அதில் ஏராளமான ஆயத்துகள், ஏராளமான ஹதீஸுகள். என்னுடைய வாட்ஸ்அப்பை நான் ஆன் பண்ணினேன் என்றால் ஏராளமான குரூப்புகளில் அதில் ஏராளமான ஆயத்துகள், ஏராளமான ஹதீஸுகள். வீட்டிலிருந்து இப்பொழுது பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம், வருகிற வழியில் ஏராளமான சுவர் விளம்பரங்களில் அங்கேயும் பார்த்தா குர்ஆனுடைய ஆயத்து ஹதீஸுகள், போஸ்டர்களில் குர்ஆனுடைய ஆயத்து ஹதீஸுகள், ஃப்ளெக்ஸு, பேனரு, பள்ளிவாசல் நுழைகிற போது ஒட்டப்படக்கூடிய நோட்டீஸுகள், வீடுகளில் ஒட்டி வைத்திருக்கக்கூடிய நோட்டீஸுகள் என்று எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு குர்ஆனுடைய ஆயத்துகளும் ஹதீஸுகளும் நமக்கு கொட்டி கிடக்கின்றன. அந்த உபதேசங்கள் எல்லாம் இன்றைக்கு நம் மனைவில் எப்படி தெரியுமா இருக்கிறது? எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, ஒரு ஆயத்தை ஒருவர் அனுப்பியிருக்கிறார் என்றால் அதை உடனடியாக நான் இன்னொரு குரூப்பில் நான் ஃபார்வேர்டு செய்ய வேண்டும். ஃபேஸ்புக்கில் எனக்கு ஆயத்தோ ஹதீஸோ வந்திருக்கிறது என்றால் அதை என்னுடைய ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்கு நான் ஷேர் செய்ய வேண்டும், அனுப்பியிருக்கிற அந்த ஹதீஸுகளுக்கு லைக் போட வேண்டும் என்று வெறுமனே சமூக வலைதளங்களின் வாயிலாக அனுப்பப்படக்கூடிய ஆயத்திலும் ஹதீஸுகளும் பிறருக்கு அனுப்புவதற்காக அல்லது லைக் என்பதை லைக் பட்டனை கிளிக் பண்ணுவதற்காக அல்லது ஷேர் செய்வதற்காக என்று இப்படியாகத்தான் நாம் இந்த குர்ஆனுடைய உபதேசங்களையும் ஹதீஸுடைய உபதேசங்களையும் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கால ஓட்டத்தை சற்று சீர்தூக்கி பாருங்கள். நாம் தற்போது இருந்து கொண்டிருப்பது 2023 ஆண்டு. இந்த 2023 ஆண்டில் சமூக வலைதளங்களில், செல்போனில் இவ்வளவு ஆயத்துகளும் இவ்வளவு ஹதீஸுகளும் எளிதாக கிடைக்கிறது அல்லவா? எப்பேற்பட்ட ஆயத்துக்களையும் நம்மால் இன்றைக்கு தேடி எடுத்துவிட முடியும், எப்பேற்பட்ட ஹதீஸுகளையும் இன்றைக்கு நம்மால் தேடி எடுத்துவிட முடியும். ஆனால் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்றால்
இன்றைக்கு சமூகத்தில் ஒரு 70 வயது 80 வயது நிரம்பியவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர்களிடத்தில் சென்று கேட்டால் தெரியும், அன்றைக்கு 1960களுக்கு முன்னால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே பல்வேறு வசனங்களை இதற்கான தமிழ் அர்த்தம் என்ன என்று எடுத்து பார்ப்பதற்கு தமிழ் தர்ஜுமா தமிழ்நாட்டில் கிடையாது. எப்போது 1960களுக்கு முன்னால் தமிழில் தர்ஜுமாங்கிறதே கிடையாது. வெறுமனே குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுப்பார்கள் மக்தபில், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். அதை ஓத கற்றுக்கொள்வார்கள், மனனம் செய்வார்கள், தொழுகையில் ஓதுவார்கள், அவ்வளவுதான். மாலிகி யௌமித்தீன் என்றால் என்ன அர்த்தம் பார்ப்பதற்கு தமிழில் அன்றைக்கு தர்ஜுமாக்கள் 1960களுக்கு முன்னால் கிடையவே கிடையாது. பிறகு ஆகா அப்துல் ஹமீது பாக்கவி என்கிற ஒரு இஸ்லாமிய அறிஞர் தமிழில் ஒரு தர்ஜுமா வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனை முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் அவர்தான் ஆகா அப்துல் ஹமீது பாக்கவி. இன்றைக்கு ஏறத்தாழ தமிழிலே மட்டும் 16 மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. நாம் என்ன பார்க்க வேண்டும் தெரியுமா? 60களுக்கு முன்னால் 70களுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்க்கறதுக்கு தமிழ் தர்ஜுமா கூட கிடையாது. ஆனால் அந்த மக்கள் எந்த அளவிற்கு இறை அச்சத்தோடு வாழ்ந்தார்கள். குர்ஆன் அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான், ஹதீஸ் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னால் அதை எந்த அளவிற்கு அவர்கள் அடிபிசகாமல் பின்பற்றினார்கள். இன்றைக்கு ஒரு 70 வயசு 80 வயசு இருக்கக்கூடிய முதியவர்களை எடுத்து பாருங்க, அவங்களிடத்துல போய் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை உபதேசிங்க, வகாதிமீனல் கைல வலி ஆஃபீனா அனின்நாஸ், அல்லாஹ் கோபத்தை மென்று விழுங்க சொல்லுகிறான், மக்களை மன்னிக்க சொல்லுகிறான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு போய் காட்டினோம்னா அதை முடிந்த அளவிற்கு பின்பற்றக்கூடிய மக்களாக அந்த 70 வயது 80 வயது நிரம்பியவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவங்களாம் தமிழில் குர்ஆனே படிக்காதவர்கள். ஏன் இன்றைக்கு ஹதீஸ்களை சொல்லுகிறோமே, ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா? ஹதீஸை காட்ட முடியுமா என்று? புகாரி, முஸ்லீம், இப்னு மாஜா, அபுதாவுது, நசாயி, பைஹக்கி, முஸ்னத் அகமது என்று எந்த கிதாபுகளும் 1990களுக்கு முன்னால் மொழிபெயர்க்கப்படவே கிடையாது. இன்றைக்கு எல்லா பள்ளிவாசலையுமே ரேக்கில் அடுக்கடுக்காக இருக்கிறது, செல்போன்களில் ஆப்பாக இருக்கிறது. ஒரு ஹதீஸ் இது எங்கெங்கன்னு கேட்டால் உடனடியாக நம்பரை எடுத்து தர முடிகிறது. 90களுக்கு முன்னால் புகாரி உள்பட, சஹீ முஸ்லீம் உள்பட எந்த கிதாபுகளுமே தமிழில் கிடையவே கிடையாது. ஆக ஒரே ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு ஆயத்திற்காக தேடி அலைந்து அந்த உபதேசத்தை பெற்ற காலம் அதுவெல்லாம் எது? 2000 முன்னால். எங்கேயாவது பொதுக்கூட்டங்கள் நடந்தால், நான் இயக்க ரீதியாக பேசவில்லை, பொத்தாமுதுவாக ஏதாவது பொதுக்கூட்டங்கள் நடந்தால் அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசியிருக்கிறாரு என்று அது விசிடிகளாக வெளிவரும். விசிடி பிளேயர் கூட எல்லா வீடுகளிலுமே இருக்காது. அந்த ஒரே ஒரு விசிடி கேசட்டை வாங்கி எதையாவது ஒரு இடத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து எங்கள் வீட்டில் பிளேயர் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போட்டு அந்த உபதேசங்களை பெற்ற காலம். மாதம் மாதம் இருமுறை இதழ், வாரம் ஒரு முறை இதழ், அந்த இதழ்கள்லாம் என்ன எழுதுவாங்க, அதில் என்ன ஆர்டிக்கல் வந்திருக்கிறது, இந்த இப்படி ஒரு செய்தி இருக்குதாமே அதுக்கு என்ன விளக்கம்னு மாதத்துக்கு 2 தடவை தான் வரும் அந்த பத்திரிக்கை, வாரத்திற்கு 1 தடவை தான் வரும் அந்த பத்திரிக்கை. அதற்காக தேடி தேடி அலைந்து திரிந்து உபதேசங்களை பெற்ற காலம் அதுவெல்லாம். 2000 பின்னால் இன்டர்நெட்டினுடைய மோகத்தினால் இவை அனைத்துமே வலைதளங்களின் வாயிலாக மக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிறகு பென்ட்ரைவ் ஆனது, பென்ட்ரைவ் மெமரி கார்டு ஆனது. அந்த மெமரி கார்டு ஆனது தற்பொழுது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலகிராம் என்று கை அடக்கத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒரு ஹதீஸுக்காக 1 மாத காலகட்டம் வெயிட் பண்ணி அடைந்த உபதேசம் அந்த காலம் எப்படி, உடனடியாக தேடி எடுக்கக்கூடிய, ஒரு நிமிஷத்தில் எடுக்கக்கூடிய காலகட்டம் இப்படி இன்றைக்கு. ஆனால் என்ன மில்லியன் டாலர் கேள்வி தெரியுமா? இவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த குர்ஆனிய ஹதீசிய உபதேசங்களை எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு கொட்டி கிடக்கிறது அல்லவா, திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் இந்த உபதேசங்களை எல்லாம் நாம் எந்த அளவிற்கு இன்றைக்கு பின்பற்றி நடக்கிறோம் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. அன்னைக்கு 1980 90களில் அப்படி அலைஞ்சி திரிஞ்சு எடுத்தாங்கல்ல, தமிழ் தர்ஜுமா கூட இல்லாமல் இருந்துச்சு இல்லை,
அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அதை எந்த அளவிற்கு அவர்கள் பின்பற்றி நடந்தார்கள், ஒரு ஹதீஸை பற்றி உபதேசித்தால், ஒரு இறையச்சத்தை பற்றி அவர்களுக்கு சொன்னால், ஷிர்கை பற்றி உபதேசித்தால் எந்த அளவிற்கு அந்த மக்கள் தன்னளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு கொட்டி கிடக்கின்றன எல்லாம், திரும்பி பார்த்தால் ஹதீஸ், திரும்பி பார்த்தால் ஆயத்து, இங்கிட்டு திரும்பினா ஃபிளக்ஸி, அங்கிட்டு திரும்பினா பேனர், எல்லாம் குர்ஆன் ஹதீஸுகள். ஆனால் எந்த அளவிற்கு நம்ம அளவில் மாற்றத்தை நாம் உணர்கிறோம்? வெறுமனே ஷேர் பண்றதுக்கும் லைக் போடுறதுக்குன்னா குர்ஆனுடைய ஹதீஸுகளும் குர்ஆனும் ஹதீஸுமே தவிர பின்பற்றி நடப்பது கிடையாது. இந்த உபதேசங்களை பின்பற்றுதல் இருக்கிறது அல்லவா. பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. இஸ்லாத்துல அப்படியெல்லாம் கிடையாது. உபதேசம் சொன்னால் அவற்றை ஏற்க வேண்டும். இவ்வளவு உபதேசங்கள் கிடைக்குதுல்ல நமக்கு. இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கல்ல, காலையில நான் செல்போனை நெட்டு ஆன் பண்ணதுலேருந்து இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஆயத்துமே எந்த ஹதீஸுமே வரலங்கன்னு சொல்ற ஒரு ஆள் உண்டா? எல்லாம் ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ல இருப்போம், எல்லாம் ஃபேஸ்புக்கில் இருப்போம், நிறைய இன்ஸ்டாகிராமில் இருப்போம், நிறைய ஹதீஸ்களை இன்னைக்கு படிச்சுட்டு தான் வந்திருப்போம், நிறைய ஆயத்துகள் இன்னைக்கு படிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம் செல்போன்களில். ஆனால் அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று என்றாவது நமக்கு தோன்றியது உண்டா? திருமறை குர்ஆனுடைய 51வது அத்தியாயத்தின் 55வது வசனம், வதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபவுல் முக்மினீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வதக்கிர், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் யாருக்கு பயனளிக்கும் தெரியுமா? யார் முக்மீன்களாக இருக்கிறார்களோ, யார் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த உபதேசம் பயனளிக்கும் என்று அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறான். என்றால் என்ன அர்த்தம்? உபதேசம் பண்ணுங்க, உபதேசம் யாருக்கு பயனளிக்கும் தெரியுமா? நீங்க 1000 பேருக்கு உபதேசம் பண்ணிருப்பீங்க, 1000 பேருக்கும் அது பயனளிக்காது. நீங்கள் அளித்த உபதேசங்களில் யார் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது பயனளிக்கும் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். ஈமான்னா என்ன? இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லிடுவோம், என்னது என்ன ஈமான்னா? அல்லாஹுவை நம்புதல், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வருதுல்ல, அல்லாஹுவை நம்புதல், மலக்குகளை நம்புதல், வேதங்களை நம்புதல், நபிமார்களை நம்புதல், விதியை நம்புதல், கியாமத் மற்றும் மறுமை நாளை நம்புதல், இந்த 6 அம்சங்கள் தான் ஈமான். இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருமே நம்புறோமா இல்லையா? அல்லாஹ்வை நம்புறோம், மலக்குகளை நம்புறோம், வேதங்களை நம்புறோம், நபிமார்களை நம்புறோம், விதியை நம்புறோம், கியாமத் நாளை எல்லாமே நம்புகிறோமே. அப்ப நம்புறவர்களுக்கு பேர் என்ன? ஈமான் கொண்டவர்கள். ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் என்ன ஆகணும்? உபதேசம் அளித்தால் பயனளிக்கணும்ல, நமக்கெல்லாம் நடக்கவே இல்லையே என்றால் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. என்னங்க ஈமான்? என்ன அல்லாஹ்வை நம்புறது, மலக்குகளை நம்ப, இதானே ஈமானு? அதான் நம்பிட்டோம்ல. ஆனா அல்லாஹ் வைத்த இலக்கணம் என்ன தெரியுமா? நம்பணும், கரெக்டு, நம்பினால் அது ஒரு வேலையை செய்ய வேண்டும். என்ன வேலை? உபதேசம் உங்களுக்கு செய்யப்பட்டால் அது உங்களுக்கு பயனளிக்க வேண்டும். எனக்கு 1000 மெசேஜ் வருது, 500 ஹதீஸ் வருது, 500 ஆயத்து வருது, எதையும் நான் கண்டுகிட்டதே கிடையாது. ஒருவர் வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ உங்களுக்கு ஒரு 1000 ஹதீஸையும் அனுப்புறாருன்னு வைங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் ஆன்லைன்ல இருக்கிறார்னு அர்த்தங்க என்று கிடையாது. ஒருவர் ஒரு செய்தியை சமூக வலைதளங்களின் வாயிலாக உங்களுக்கு ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அந்த செய்தியை அவர் உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார் என்று பொருள். என் நண்பனுக்கு நான் ஒரு ஹதீஸ் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல, ஏதோ ஒரு ஹதீஸ், ஜும்மா நாள சீக்கிரமா வரணும்னு ஏதோ ஒரு ஹதீஸ் வைங்களே, அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் அவருக்கு வாட்ஸ்அப்பின் வாயிலாக அந்த தகவலை உபதேசம் செய்திருக்கிறேன். ஒரு ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா கூட அல்லாஹ்வுக்கு தான், நமக்கெல்லாம் கிடையாது. அந்த ஆயத்தை நான் இன்னொருவருக்கு உபதேசம் செய்திருக்கிறேன் என்று அர்த்தம். அப்பனா நினைச்சு பாருங்க, சமூக வலைதளங்களின் வாயிலாக நமக்கு எவ்வளவு உபதேசங்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்றாடம் சோர் விளம்பரம் பண்றாங்க, எதுக்கு சோர் விளம்பரம்? இடத்த பிடிக்கிறதுக்கா? அதுல போட்டிருக்கிற ஆயத்தை நமக்கு உபதேசம் பண்றாங்க, பிளக்ஸ் வைக்கிறாங்க, நோட்டீஸ் ஓட்டுறாங்க, வீடுகள்ல அந்த இது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது, எல்லாம் நமக்கு செய்யப்படுகிற உபதேசங்கள். ஒரு காலத்துல ஓரல் வாயின் வழியாகத்தான் இருந்தது. ஒருவர் நிப்பாரு, இங்க பாருப்பா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா,
ஹதீஸ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? வாயின் வழியாக இருந்த உபதேசங்கள் எவாலுயேஷன் ஆகி 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 பரிணாம வளர்ச்சி அடைந்து 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 இன்றைக்கு செல்போன்களின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் உபதேசங்கள். இப்படி நமக்கு அனுப்பப்பட்ட உபதேசங்கள் எனக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல, என்ன எனக்கு அது பயனளிக்கவே இல்லை என்றால் நாம் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் இல்லை என்று பொருள். ஏன்னா அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல, வதக்கீர் ஃபின்ன திக்ரா தன்ஃபவுல் முக்மினீன். நீங்க ஒரு ஆளுக்கு ஆயத்தையோ ஹதீஸையோ நற்பண்புகளை உபதேசம் செய்தால் அவருக்கு பயனளிக்கணும். இல்லை, பயனளிக்கல. லைக் போட்டாரு, ஷேர் பண்ணாரு, பெல் பட்டனை கிளிக் பண்ணாரு, இதெல்லாம் நடந்துச்சே தவிர எங்கப்பா? இல்லை, ஈமான் கொண்டவர்கள் இல்லை என்று அர்த்தம். எங்க கை வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் சும்மா கிடையாது உபதேசங்கிறதெல்லாம். எவ்வளவு ஜும்மாக்கள், எவ்வளவு பொதுக்கூட்டங்கள், திருமுனை பிரச்சாரங்கள், எவ்வளவு ஆயத்து ஹதீசு, ஒன்று கூட நம்முடைய வழக்கத்துல கிடையாது. ரெண்டாவது பாருங்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான், இஸ்லாத்திலேயே ஆக சிறந்த நல்ல பண்பு என்ன? இறையச்சம். மக்களிலேயே கண்ணியத்திற்குரியவர் யார் என்று கேட்டால், யார் இறையச்சவாதியோ அவர்தான். இன்னமா எத்த கபலாகும் இனல் முத்தகீன், தன்னை யார் பயப்படுகிறார்களோ அஞ்சுகிறார்களோ அவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் நல்லறங்களை ஏற்றுக்கொள்கிறான். யாரு? நாம எவ்வளவு நல்லறங்களை செய்யறோம்ல, இந்த நல்ல அமல்கள்லாம் யாருகிட்ட இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் தெரியுமா? யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அந்த பயப்படக்கூடிய அவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் நல்லறங்களை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் மேல பயம் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த அல்லாஹ் மேல பயப்படுகிற இறையச்சவாதி யார் தெரியுமா? ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லோருக்கும் தெரிந்த சூரா சபி இஸ்மா ரப்பிக்கல் ஆலா, அதுல இன் நஃபாதி விக்ரா சயதக்கரு மை யஹ்ஷா வ யதஜன்னபுல் அஷ்கா அல்லதி யஸ்லன் நாரல் குபரா ஸும்ம லா யமூது ஃபீஹா வ லா யஹ்யா. அல்லாஹ் சொல்வது, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். குர்ஆன் ஆயத்தை வச்சு, ஹதீஸை வச்சு, ஃபேஸ்புக்லயோ எதுலயோ நீங்க என்ன பண்ணுங்க, உபதேசம் செய்யுங்கள். சயதக்கருமை யஹ்ஷா, யார் உபதேசத்தை ஏற்பார் தெரியுமா? யஹ்ஷா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவர்தான் உபதேசத்தை ஏற்பார். சரி, வயத ஜன்னபுகள் அஷ்கா, யார் நீங்க சொல்ற உபதேசத்தில் விரண்டு ஓடுவா தெரியுமா? துர்பாகியசாலி எவனோ அவன் தான் விரண்டு ஓடுவான். கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை, கூப்பிட்டு வச்சு இந்த வாருப்பா, அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்றான், இப்படிலாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படிலாம் பண்றாங்க, நீங்க இப்படி இருங்க அப்படின்னு உபதேசம் பண்ணா அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க, எனக்கு என்னவோ அதான் நான் செய்வேன்னு சொல்றானா, போ துர்பாகியசாலி. வயத்த ஜன்னபுகள் அஷ்கா, துர்பாக்கியவாய் தான் விரண்டு ஓடுவான். சரி, அவன் எங்க போவான்? அல்லது யஸ்ரன் நாரல் குபரா, அவன் நரக நெருப்பிற்குள் புகுவான். சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, பின்னர் அவன் வாழவும் மாட்டான், அதில் சாகவும் மாட்டான். எப்படி பாருங்க, உபதேசம் பண்ணுங்க, யார் உபதேசத்தை ஏற்பா தெரியுமா? யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஏற்பார்கள். ஏற்காதவன் யார் தெரியுமா? அவன்லாம் துர்பாக்கியவாதி. துர்பாக்கியவாதி நரகத்திற்குள்ள போவான், போனான்னா அதில் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். நினைத்து பார்த்தால் ஈரக்குலைகள் எல்லாம் நடுங்குகின்றன. எவ்வளவு ஆயத்து, எவ்வளவு ஹதீஸை நமக்கு யாரெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க, அன்றாடம் திறந்தால் வந்து கொட்டுகிறதே செல்போன்ல. இதுல எதையாவது நம்ம ஏதாவது பின்பற்றி இருக்கிறோமா? பின்பற்றல, உபதேசம் நமக்கு ஏத்துக்கல அப்படின்னா துர்பாக்கியவாதி என்று அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறான். அப்படியானால் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு புறத்தில் ஈமான், யார் ஈமான் உபதேசம் பயனளித்தால் அவன் தான் முக்மீன், பயனளிக்கவில்லையா அவன் லா முக்மீன், அவன் முக்மீன் இல்லை. இன்னொரு புறம் இறையச்சம், உபதேசம் பயனளித்தால் அவன் இறையச்சவாதி இல்லையா, அவன் இறையச்சவாதி கிடையாது, துர்பாக்கியவாதி. அவன் நரகத்துக்குள்ள போவான், அங்க போய் அவன் செத்து மடிவா, சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அப்ப நினைச்சு பாருங்க, நமக்கு இன்றைக்கு எவ்வளவு உபதேசங்கள் கிடைக்கின்றன. மனுஷங்கிற ரீதியில சில பொறுபோக்குகள் வரலாம். ஒரு சுபுகு தொழுவ போகணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது, தொழுவும் வந்துகிட்டே தான் இருக்கிறோம்.
திடீர்னு ஒரு ரெண்டு நாள் வரல, என்னங்க இல்லை உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தது, இல்லை நேற்று கொஞ்சம் வெகு தூரம் பயணம், கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், இதெல்லாம் மனிதனுங்கிற ரீதியில் வரக்கூடிய ஒரு பொடுபோக்குகள். இது மனுஷங்கிற ரீதியில் வரலாம். எதையுமே நான் பின்பற்றல அப்படின்னா, எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் திக்ர் செஞ்சுருக்கிறாங்கப்பா, திக்ர் செய்யுங்க டெய்லி, திக்ர் செஞ்சுக்கிட்டே வரோம், ஏதோ ஒரு நாள் வேலை பிஸி விட்டுட்டோம், மனுஷங்கிற இதில் பொடுபோக்கு செய்கிறதே கிடையாது. பாவ மன்னிப்பு கேளுங்கப்பா, பாவ மன்னிப்பு கேட்கறதே கிடையாது. இஸ்லாத்தை கடைபிடிப்போமே, பண்புகள் ரீதியாக மன்னிப்போம், தவறுகளை ஒத்துக்குவோம், நன்னடத்தையே பேசுவோம், மக்களுக்கு பேசிப்போம் என்று எவ்வளவு நற்பண்புகள் இருக்கின்றன. இது எதையுமே சும்மா வருதா, ஃபார்வர்டு பண்ணனா, டெலிட் பண்ணனா, ஷேர் பண்ணனா, லைக் கொடுத்தனா, அவ்வளவுதான் என்றால் நாம் ஈமான்தாரியும் அல்ல, இறையச்சவாதியும் அல்ல. நாளை மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஃராஜ் பயணத்தில் ஒரு காட்சியை காண்கிறார்கள். ஒரு மனிதர் நரகத்தை எப்படி சுற்றி வருகிறார் என்றால், தன்னுடைய வயிறுகள் கிழிக்கப்பட்டு, வயிறை கிழிஞ்சிருக்குது, வயிறுகள் கிழிக்கப்பட்டு குடல்களெல்லாம் வெளியே தொங்குகின்றன. அப்பேற்பட்ட நிலையில் அந்த மனிதன் செக்குமாடு சுற்றி வருவதைப் போல நரகத்தை சுற்றி சுற்றி வருகிறார். வயிறு கிழிந்து குடல்கள் வெளியே தொங்கி நரகத்தை செக்குமாடு சுற்றி வருவதைப் போல சுற்றி வருகிறார். அப்ப மக்கள்லாம் ஆச்சரியமா கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? அவர் நரகத்துக்கு வரக்கூடிய ஆள் கிடையாது. அதனாலதான் மக்கள் ஆச்சரியமா கேட்கிறாங்க, நீ எப்படிப்பா இங்க உலகத்தில் வாழ்கிறப்ப எங்களை தொழுவ சொன்ன, நோன்பு வைக்க சொன்ன, ஜகாத் கொடுக்க சொன்ன, ஹஜ் செய்ய சொன்ன, அப்படி சொன்ன, இப்படி சொன்னன்னு இஸ்லாத்தை தானே சொன்ன, உலகத்தில் ஒன்னையே அல்லாஹ் தூக்கி இப்படி போட்டு வச்சிருக்கிறான், அதுவும் எப்படி வயிறுகள் கிழிந்து குடல்கள்லாம் தொங்குகின்றனே. அப்போ அந்த மனுஷன் பதில் சொல்கிறாரு, சொன்னேன், தொழுவ சொன்னேன், நோன்பு வைக்க சொன்னேன், ஹஜ் செய்ய சொன்னேன், தர்மம் செய்ய சொன்னேன், நல்ல வார்த்தைகளை பேசுங்கன்னு சொன்னேன், கணவன் மனிதத்தில் அன்பாக இருக்கு எல்லாத்தையும் சொன்னேன், ஆனால் நான் அப்படி செய்யலை, எல்லாம் உங்களுக்கு சொன்னேனே தவிர நான் அதை ஒன்று கூட செய்யலை, அதனால தான் இங்கே நான் இருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். இந்த ஹதீஸ் ஒரு காலத்தில் யாரு எதுக்கு தெரியுமா ஆதாரமாக தூக்கி போடுவாங்க? மேடை பேச்சாளர்கள் இருக்கிறாங்கல்ல, மேடையில் பேசக்கூடிய அஜர்த்துமார்கள், இமாம்கள், அறிஞர்கள், இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு சொல்கிறீங்க, நீங்கள் நடக்கிறனா பாருங்கள் என்று ஆதாரமாக தூக்கி போடுவோம். இன்றைக்கி யாருக்கு தெரியுமா? செல்போன் வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும். ஏன் இங்க இருக்கிற யாராவது, நான் ஒரு ஹதீஸ கூட இதுவரைக்கும் நான் ஃபார்வர்டு பண்ணதே கிடையாதுங்க, யாருக்கும் சொல்ல முடியுமா? நீ அடுத்த ஆளுக்கு உபதேசம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபேஸ்புக்கில் நான் எந்த ஒரு ஹதீஸையுமே ஆயத்தையுமே போஸ்ட் போட்டதே கிடையாது, ட்விட்டரில் எந்த ஒரு ஆயத்தையுமே நான் போட்டது கிடையாது, இன்ஸ்டாகிராமில் போட்டது கிடையாது, எல்லாமே இன்னைக்கு தாயிக்கள் தான். ஏன்? செல்போன், அதான் கால மாற்றம். ஒரு காலத்தில் ஓதி படித்தவங்க தான் தாயிக்கள், இன்றைக்கு செல்போன் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொருவருமே ஆயத்துக்களை மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறீர்கள், எனக்கு பேச்சு வராதுங்க, பேச்சு தேவையில்லப்பா, ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியுதா நீ தாய், எனக்கு அரபி தெரியாதுங்க, பிரச்சனை இல்லை, ஃபார்வர்டு பண்ண தெரியும்ல, ஷேர் பண்ண தெரியும்ல, நீ தாய், அவ்வளவுதான். அப்போ அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணின்னு உபதேசிக்கிறோம்ல, அதான் உபதேசம் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய காலத்தில் அதான் உபதேசம். நம்ம எங்கப்பா வாழ்க்கையில் எங்கப்பா ஃபஜ்ரு துலுஸ்னு ஒரு ஹதீஸ போடார், எங்கப்பா அவர் ஃபஜ்ருக்கு அவர் வரமாட்டாருங்க. குர்ஆன் ஓத சொல்லி ஒருத்தர் நேற்று ஒரு ஆயத்தை போட்டார், ஹதீஸ போட்டார், எங்கப்பா அவர், அவர் குர்ஆனே ஓத தெரியாதுங்க. மன்னிக்க சொன்னாங்களே எங்கப்பா, அன்பு செலுத்த சொன்னாங்களே எங்கப்பா, எதுவும் கிடையாது. அப்ப நினைச்சு பாருங்க, காலகட்டம் அபாயகரமானதாக இருக்கிறது. 60களுக்கு முன்னால் 70களுக்கு முன்னால் குர்ஆன் தர்ஜுமா கிடையாது, எந்த கிதாபும் மொழிபெயர்க்கப்பட்டது கிடையாது, மாதம் இருமுறை இதழ் கிடையாது, வாரம் ஒரு முறை இதழ் கிடையாது, ஃப்ளெக்ஸ் பேனர் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த மக்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள் முடிந்த அளவிற்கு. ஆனால் அந்த மக்கள் முடிந்த அளவிற்கு குர்ஆன் ஹதீசிய உபதேசங்களை பின்பற்றினார்கள். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீடுகளிலே தெருக்களே ஒரு 70 வயசு 80 வயசுல ஒரு தாதியம்மா இருக்கிறாங்க, போய் நீங்கள் ஒரு ஆயத்தையே ஹதீசிய சொல்லுங்க, சும்மா கேட்க மாட்டாங்க, தலையில் சீலையை போட்டு பணிவாக கேட்பாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய ஆயத்தை உபதேசிக்கப்படுதுன்னா நாம ஒரு பணிவா இருக்கணும். சுபுகு தொழுகிறோம் இள வயது,
அவங்கதான சுறுசுறுப்பா எந்திரிக்கணும். பள்ளிவாசல சுபூ தொழுகைக்கு யார் அதிகமா இருக்கறா? இளைஞர்களா அல்லது முதியவர்களா? முதியவர்கள். யார் குர்ஆன் உட்கார்ந்து ஓதுறா? முதியவர்கள். இஸ்லாமிய அகலாக் எல்லாம் யாத்திரை இருக்க முதியவர்கள் இடத்துல. ஏன்? அவர்கள் பயின்ற பாடம் அப்படி, நாம் பயில்கிற பாடம் இப்படி. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்ல, மசலுல்லதீன ஹுமிலு தௌராத ثم لم يحملوها كمثل الحمار يحمل اسفارا. தௌராத்ங்கற வேதத்தை நான் ஒரு சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறேன், அவர்கள் அதன்படி நடக்கவில்லை என்றால் அவர்கள் பொதி சுமக்கிற கழுதையை போன்றவர்கள்ங்கற அல்லாஹ். என்ன அர்த்தம் தெரியுமா? தௌராத்ங்கற வேதத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தா? பனு இஸ்ரவேலர்களுக்கு, மூசா நபியுடைய சமூகத்தாருக்கு. வேதம் வந்துருச்சு கையில, ஆனா அதன்படி அவங்க நடக்கல, அதன்படி அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே கிடையாது. அவன் எப்படி சொல்றான்? கொடா கழுதன்னு சொல்லல, பொதி சுமக்கிற கழுதை. ஏன்? வேதத்துல இருக்கிறது, வேதத்தை அவன் சுமந்திருக்கிறான், அதன்படி ஒண்ணுமே நடக்கலன்னு வைங்கள. ஒரு கழுதை இருக்கிறது, ஒரு கழுதை, இந்த இடத்துல ஒரு கழுதை. அந்த கழுதையின் மேல குர்ஆனுடைய தர்ஜுமா, சஹீஹுல் புகாரியுடைய 5 பாகம், சஹீஹ் முஸ்லிமுடைய 4 பாகம், இப்னு மாஜா, அபுதாவுது, நசை, பைகைக்கு, முஸ்னத் அகமது இருக்கிற எல்லா கிதாபுகளையும் ஒரு மூட்டை கட்டி அந்த கழுதை மேல நம்ம என்ன பண்றோம்? வச்சுட்டு அழைச்சிட்டு போறோம் எங்கேயாவது. இப்ப அந்த கழுதை மேல என்ன இருக்கு? குர்ஆன் தர்ஜுமா இருக்கிறது, ஹதீஸ் கரங்கள் அத்தனையுமே இருக்கிறது, தஃசீர்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இப்போது அந்த கழுதை இது எல்லாம் தெரிந்த ஆலிமா. கழுதை என்ன தெரியும்ல? ஹாஃபில் கழுதை. கழுதை என்ன தெரியுமில்ல? ஹதீசுகளை கரைத்து குடித்த கழுதை யாராவது சொல்லுவோமா? ஏன்? யோ, அது பொதி சுமக்கிறதுக்காக சும்மா மேலே மூட்டை கட்டி வச்சிருக்கிறோம், அது உள்ளார அது எங்க தெரிஞ்சிருக்குது இல்லையே, அப்படித்தானே? அந்த மாதிரி நம்மளை சிந்திச்சு பாருங்க. குர்ஆன் இருக்கிறது, ஆயத்துகள் எனக்கு ஓத தெரியும், ஹதீசுகள் இருக்கிறது, எல்லாம் தெரியும். எல்லாமே இப்போ என்னது, தனியாக விட்டுருவோம், எல்லாமே மொபைலுக்குள்ளேயே இருக்கிறது. இந்த மொபைலை தூக்கி நம்ம பாக்கெட்டில் தான் வச்சிருக்கிறோம் டெய்லி. இதனால நம்ம எல்லாம் தெரிந்த இறையச்சவாதியா? அதுல உள்ள செய்திகள் நாம் பின்பற்றினால்தான் அதில் உள்ள செய்தி நம்ம எடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா பொதி சுமக்கிற கழுதை மாதிரி தான் நம்மளும், சும்மா சுமந்துட்டு போறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே சிந்தித்து பாருங்கள், காலை பொழுது விடிந்ததிலிருந்து இரவு முடிகிற வரை ஏராளமான ஆயத்திலும் ஹதீஸுகளும் சமூக வலைதளங்களின் வாயிலாக, போஸ்டர்களின் வாயிலாக, மற்ற மனிதர்களின் வாயிலாக நமக்கு இன்றைக்கு கொட்டி கொட்டி சொல்லப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் ஹதீசுகள் ஆயத்துகள், எங்கு திரும்பினாலும் ஆயத்துகள் ஹதீசுகள், ஆனால் பின்பற்றுவதில் பூஜ்யமாக இருக்கிறோம். இருந்தால் நாம் ஈமான்தாரி இல்லை, இறையச்சவாதி இல்லை. நாளை மறுமையில் செக்கு மாடு சுற்றி வருவதை போல கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்கிறது, நரக நெருப்பு தீண்ட இருக்கிறது. எனவே மனிதன் என்கிற பொடுபோக்குகளை தவிர்த்து பார்த்துவிட்டு நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த செய்திகளை, இந்த ஆயத்துகளை பின்பற்றுவேன் என்கிற உறுதிமொழியை வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக.